அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பார்க்க போற வீடியோ வந்து TSP தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவு. இதோட ஜாப் நேச்சர், ப்ரொமோஷன் லெவல், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவு வந்து தமிழகத்தில் திடீர் கலவரம் மற்றும் சட்ட ஒழுங்கு பெரிய அளவில் ஏற்படும் சமயத்தில் வந்து இந்த காவல்துறை படைப்பிரிவு வந்து பயன்படுத்தப்படுகிறது. பட்டாலியன்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வகை காவல் பிரிவு தமிழக டிஜிபி கட்டுப்பட்டில் இயங்கக்கூடியவை. தமிழகத்தில் சுமார் 16 பட்டாலியன்ஸ் உள்ளன. டெல்லி திகார் ஜெயிலில் பாதுகாப்பு பணிக்காக ஒரு பட்டாலியன்ஸும் உள்ளன. ஒவ்வொரு பட்டாலியன்ஸிலும் 800 முதல் 1000 வீரர்கள் வரை இருப்பார்கள். மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சினை, மிகப்பெரிய அளவிலான போராட்டம், வன்முறை சம்பவங்களை அடக்க கட்டுப்படுத்தவும் இவ்வகை காவல் பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. தேர்தல் சமயங்களில் தேர்தல் பணிக்காக வட மாநிலங்களில் பணியாற்றுவதும் மற்றும் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பிற்காக பணியாற்றுவதும் இவ்வகை காவல் பிரிவின் பணியாகும். பேரிடர் காலங்களில் மீட்பு பணிக்காக இவ்வகை காவல் பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிற்காக பல்வேறு இடங்களில் அனுப்பி வைக்கப்படுகிறது. கலவரங்களை அடக்கிவிட்டு முகாமிற்கே மீண்டும் சென்றுவிடும் இவ்வகை காவல் பிரிவு வந்து பெரும்பான்மை சமயங்களில் வந்து முகாமிலேயே நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. சில நேரங்களில் PT பரேடு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை வீரர்கள் வந்து யாரையும் கைது செய்யவும் விசாரணை செய்யவும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. உள்ளூர் காவல்துறையின் வழிகாட்டுதல் படி இவ்வகை படை பிரிவு வீரர்கள் வந்து செயல்பட வேண்டும். TSP-யின் பதவி உயர்வு, அதாவது ஆயுதப்படையில் காலி இடங்கள் வந்து இருக்கும்போது நம்ம டைரெக்டாக DSP-லேருந்து AR-ஆக பதவி உயர்வு பெறலாம். அதே மாதிரி AR-லேருந்து கான்ஸ்டபிள் கிரேட் 1 போலீஸாக நம்ம பதவி உயர்வு பெறலாம். கான்ஸ்டபிள் கிரேட் 1-னா தாலுகா போலீஸில் வந்து காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற ஒரு கான்ஸ்டபிளாக ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் AR-ஆக இருந்தீங்கன்னா, AR எடுத்துருந்தீங்கன்னா கிரேட் 1 கான்ஸ்டபிளாக டைரெக்டாக வந்து நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி கிரேட் 1 கான்ஸ்டபிள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரொமோஷன். AR-க்கும் DSP-க்கும் ப்ரொமோஷன் வித்தியாசம் இதுதான். அதே மாதிரி கிரேட் 1 கான்ஸ்டபிளிலேருந்து ஹெட் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளிலேருந்து SSI, அதாவது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் SI-ஆக நம்ம பதவி உயர்வு பெறலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து SI-ஆக பதவி உயர்வு பெறலாம். SI-லேருந்து இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெறலாம். இன்ஸ்பெக்டர்லேருந்து DSP-ஆக பதவி உயர்வு பெறலாம். பெரும்பான்மையான கிரேட் 2 கான்ஸ்டபிள் வந்து பணி உயர்வு மூலமாக SI ஆகுவது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜாப் வேகன்சி வந்து கிரியேட் ஆகணும். இப்போ வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து டைரெக்டாக வந்து தேர்வு மூலமாக எல்லா வேக்கன்சியும் ஃபில் பண்ணிட்டு வருது. அதே மாதிரி AR-க்கும் அப்படி தான் ஃபில் பண்ணிட்டு வருது. நீங்கள் DSP-லேருந்து AR ஆகிறதுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும். சில பேர் வந்து DSP-லேயே வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவின் ஃபஸ்ட் மந்த் சேலரி, அதாவது பேசிக்காக 18,300 வர சம்பளமாக வழங்கப்படும். இதில் வந்து மெடிக்கல் அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ், ETR இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு 18,200 வர உங்களுக்கு கைக்கு சம்பளமாக கிடைக்கும். செகண்ட் மந்தில் வந்து 2TPA வந்து 18,200 அதே மாதிரி டயர்னஸ் அலவன்ஸ் வந்து 3,094, மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300, யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து 500 வர கிடைக்கும். இதில் வந்து பிடித்தம் போக உங்கள் கைக்கு வந்து 18,850 வர சம்பளமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.